திஸ் இஸ் ஷின்டு ஃபுல் ஹவுஸ் சீரீஸோட 27th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஷூட்டிங்காக மைக்கையும் ஓமாமையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மிந்த்ரா வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறா. மிந்த்ரா மைக்குன்னு சொல்கிறா. மைக் மிந்த்ராவை பார்த்து சிரிக்கிறான். மிந்த்ரா ஓமாமை பார்த்து, ஓ மேம் நீயும் இங்கே இருக்கியா? எனக்கு தெரியாது, மைக் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, அதனால் உனக்கு நான் ட்ரெஸ் எதுவுமே ரெடி பண்ணலன்னு சொல்கிறா. ஓ மேம் பரவாயில்லன்னு சொல்கிறா. அப்போ பென்ஸ் அங்கே வந்து, மிந்த்ரா நீ ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிட்டியா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்கிறா. மிந்த்ரா இது அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னாங்க, அதனால தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினச்சி நான் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணேன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் பென்ஸ், ஆனால் நீ இது இதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கணுமே, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தனி கான்செப்ட் இருக்குது, நீ நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க தேவையில்லை, அது உனக்கு தான் தேவையில்லாத கஷ்டம்னு சொல்கிறா. மிந்த்ரா மைக்குக்கு மற்றவங்களோட ட்ரெஸ் பிடிக்கல போல், அவன் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தான், அதனால தான் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்ததுன்னு சொல்கிறா. பென்ஸ் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், ஆமாம் தானே, அப்போனா நல்லது, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. ஏன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் லவ்வர்ஸை பற்றி, அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றதை இதில் காமிக்கணும். அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்குறா. மிந்த்ரா எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி மைக்கிட்ட போய், மைக் நான் போய் ஃபர்ஸ்ட் டைரக்டரை பார்க்குறேன், அவங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. மிந்த்ரா அங்கேருந்து போனதும் பென்ஸ் அங்கேருந்து வந்துடுறா. ஓ மேம் அமைதியாக உட்காந்துட்டே பொறுமையாக திரும்பி மைக்கை பார்க்குறா. மைக் ஓ மேம் அவனை பார்க்குறத பார்த்துட்டு திரும்பிடுறான். நெக்ஸ்ட் சீனில் ஓ மேம்மா ஷூட்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மிந்த்ரா மைக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஓ மேம் பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. பென்ஸ் ஓ மேம் கிட்ட உன்னால் முடியும்னு சொல்கிறா. பென்ஸ் ஓ மேம் தப்பாக உட்காந்துட்டு இருக்கதை பார்த்து ஓ மேம் ஓடி காலில் அடிக்கிறா. ஓ மேம் கரெக்டாக உட்காடுறா. டேரக்டர் ஷார்ட் ரெடி, எல்லாரும் அங்கேருந்து போங்கன்னு சொல்கிறாங்க. பென்ஸ் ஓ மேம் கிட்ட உன்னால் முடியும்னு சொல்கிறா. ஓ மேம் ஓகேன்னு சொல்கிறா. பென்ஸ் போனதோ ஓ மேம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. டேரக்டர் ஆக்ஷன் சொல்கிறாங்க. ஓ மேம் கிட்ட ஹலோ ஓ மேம்னு சொல்கிறாங்க. ஓ மேமும் ஹலோ சொல்கிறா. ஓ மேம் கிட்ட ஃபஸ்ட் க்வெஸ்சனை கேட்குறாங்க. அதில் தாய்லாண்டோடைய சூப்பர் ஸ்டாரை கல்யாணம் பண்ணதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஓ மேம் நான் ரொம்ப லக்கியான பொண்ணு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, மைக் ரொம்ப நல்லவன் சொல்கிறா. அப்போ மைக் திரும்பி ஓ மேம் பார்க்குறான், அதனால் எனக்கு எதுலேயும் அன்கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்கிறா. டேரக்டர் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஓ மேம் அது நவலில் வர மாதிரியே இருந்தது, நான் கொரியாவுக்கு போனேன், நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏர்ப்ளைனில் போகிறது. அப்போது நான் திரும்பி பார்த்தா மைக் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா. ஃபஸ்ட் நான் அவனை கண்டுபிடிக்கல, ஆனால் எனக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி மட்டும் இருந்ததுன்னு சொல்கிறா. அதை எல்லாரும் பார்க்குறாங்க. மைக் அதை கேட்டு சிரிக்கிறான். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது மைக் ரொம்ப நல்லவன்னு. அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் கொரியாவில் மீட் பண்ணோம், அவ்வளோதான்னு சொல்கிறா. அதை பார்த்து பென்ஸும் பாஸோடைய அசிஸ்டண்ட்டும் சிரிக்கிறாங்க. டைரக்டர் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் அது தானேன்னு கேட்குறாங்க. ஓ மேம் ஆமான்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்குறாங்க. மைக் ஸ்டேஜில் எப்படி, ஆஃப் ஸ்டேஜில் எப்படி, ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஓ மேம் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. மைக் எல்லா நாளும் வீட்டில் ரொம்ப நல்லவனாக இருப்பான், ரொம்ப ஜாலியாக இருப்பான், அவன் கூட இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் ஓ மேம் சொன்னதை கேட்டு ஓ மேம் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, அவளை பார்த்தா ஃபேக்காக சொல்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்கிறா. ஆமாம் அவள் ரொம்ப நல்லவளாக இருக்கா, அவள் எதையுமே ஃபேக்காக சொல்லலைன்னு சொல்கிறா. டைரக்டர் ஓமம் கிட்ட மைக் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பான், அப்புறம் அவள் ரொம்ப நல்லவனாகவும் இருக்கான், எல்லா திங்ஸையும் ஈஸியாக எடுத்துக்கிறான் தானேன்னு கேட்குறாங்க. அவங்க ஓ மேம் நீ ஃபுட்டை பற்றி ரிவ்யூ எடுக்கிறீங்க தானே, அப்போது நீங்கள் சமையலில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் ஆமாம் நான் நல்லா சமைப்பேன், அப்புறம் எனக்கு சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நிறைய ரெஸ்டாரண்ட் போய் ரிவ்யூ எடுப்பேன்னு சொல்கிறா. மிந்த்ரா மைக்குடைய ட்ரெஸ்ஸை பார்க்குறா. டேரக்டர் மைக்குடைய ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்குறாங்க. ஓ மேம் ஃபீட்டுன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் மைக் ஓ மேம் பார்க்குறான். ஓ மேம் யாருக்குமே தெரியாது, ஆனால் மைக்குக்கு சிக்கன் ஃபீட்னா ரொம்ப பிடிக்கும், சிக்கன் ஃபீட் இருக்க எல்லா டிஷ்ஷுமே அவன் சாப்பிடுவான்னு சொல்கிறா. டேரக்டர் இந்த விஷயந்தான் எங்களுக்கு புதுசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மிந்த்ரா ஓ மேம் சொன்னதை கேட்டு மைக்கை பார்க்குறா. மைக் ஓ மேம் சொன்னதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். டேரக்டர் ஓ மேம் இதுதான் லாஸ்ட் க்வெஸ்சன், நீங்கள் மைக்கிட்ட இருக்க விஷயத்தில் எதை நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. க்வெஸ்சனை கேட்டதோ ஓ மேம் அமைதியாக மைக்குன்னு சொல்கிறா. மைக் ஓ மேமை பார்க்குறான். ஓ மேம் மைக் அவனுக்கு பிடிச்ச விஷயத்தில் யாருமே யோசிக்காத அளவுக்கு அவன் ரொம்ப பிரேவாக இருப்பான்னு சொல்கிறா. அதை கேட்டதும் மைக் சிரிச்சுட்டே ஓ மேமை பார்க்குறான். மிந்த்ரா மைக் சிரிக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகுறா. ஓ மேம் கிட்ட எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் தேங்க்யூன்னு சொல்கிறா. டேரக்டர் ஓகே கட்ன்னு சொல்கிறாரு. டேரக்டர் ஓ மேம் ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. ஓ மேம் அங்கேருந்து எழுந்து வரா. பென்ஸ் ஓ மேம் கிட்ட நீ சூப்பராக பண்ணன்னு சொல்கிறா.
ஓ மேம் அமைதியாக இருக்கா. டைரக்டர் மைக்கை ரெடியாக சொல்கிறாரு. மைக் ஓ மேம் கிட்ட வந்து நீ சூப்பராக பண்ணன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அதை கேட்டு ஓ மேம் சிரிக்கிறா. மைக் ஷார்ட்காக ரெடியாகிறான். பென்ஸ் ஓ மேம் கிட்ட நீ பண்ணது உண்மையாகவே சூப்பராக இருந்தது, அது நேச்சுரலாக இருந்ததுன்னு சொல்கிறா. ஓ மேம் உண்மையாவான்னு கேட்குறா. உண்மையாகவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பாஸ் நான் உன்கிட்ட கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம் போலன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் அப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்கிறா. எல்லாரும் சிரிக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறவங்க மைக் கிட்ட மேரேஜ்க்கு அப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. மைக் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம்னு சொல்கிறான். நீங்கள் ஓ மேம்காக எதையாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. மைக் ஆமாம், ஆனால் அது ரொம்ப நிறைய இல்லை, கொஞ்சம்தான், அதுவும் ஃபுட்டுக்காக தான் இருக்கும்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஓ மேம் சிரிக்கிறா. இன்டர்வியூ எடுக்கிறவங்க இதுக்கு முன்னாடி ஓ மேம் சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது நீங்கள் கொரியாவுக்கு போகும்போதா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓ மேம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. லைக் ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேரும் ஏர்ப்ளைனில் தான் மீட் பண்ணோம், நாங்கள் ரெண்டு பேரும் கொரியாவுக்கு போயிட்டுருந்தோம்னு சொல்கிறான். அப்போது நான் என் பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணை பார்த்தேன், அவள் ரொம்ப க்யூட்டாக இருந்தான்னு சொல்கிறா. கேட்டதும் ஓ மேம் சிரிக்கிறா. ஓ மேம் அவளை மாதிரி இருந்தா அதுதான் அவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிறான். இன்டர்வியூவர் மைக் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓ மேம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத பார்க்கும்பொழுது ஓ மேம் உங்களுடைய ஃபேன் கிளப்பில் இருப்பான்னு நீங்கள் நினச்சிங்களான்னு கேட்குறாங்க. மைக் உண்மையாக சொல்லணுன்னா ஓ மேம் என்னுடைய ஃபேன் கிளப்னு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன்னு சொல்கிறான். அவங்க மைக் கிட்ட இதுக்கு முன்னாடி ஓ மேம் எங்களுக்கு ஒரு டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, அது யாருக்குமே தெரியாது, அது என்னதுன்னு கேட்குறாங்க. மைக் சிரிச்சிட்டே சிக்கன் ஃபீட்னு சொல்கிறான். ஓ மேம் பென்ஸ் கிட்ட ஆமாம் ஆமான்னு சொல்கிறா. மைக் அது யாருக்குமே தெரியாது, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறான். இன்டர்வியூ எடுக்கிறவங்க மைக் கிட்ட இதுதான் லாஸ்ட் க்வெஸ்சன், ஓ மேம் கிட்ட இருந்து எந்த விஷயத்தில் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனீங்கன்னு கேட்குறாங்க. மைக் ஓ மேம் எந்த மாதிரி பர்சன்னான்னு சொல்கிறான். ஓ மேம் மைக்கை பார்க்குறா. மைக் ஓ மேம் எந்த மாதிரி பர்சன்னா அழும் போது அவளுடைய ஃபேஸ் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஓ மேம் ஆச்சரியமாக பார்க்குறா. மைக் அவள் ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பா, அவளுக்கு என்கிட்ட திரும்ப திரும்ப பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும், அவள் நிறுத்தாமல் பேசிகிட்டே இருப்பா. ஆனால் ஓ மேம் மற்ற டிஃப்ரெண்ட்டான சவுண்டால் என்னுடைய உலகத்தை ஃபில் பண்ணுவான்னு சொல்கிறான். மியூசிக் மட்டும் இல்லாமல் அவளுடைய சிரிப்பு, அவள் அழும்போது வர சவுண்டுன்னு சொல்கிறான். ஓ மேம் மைக்கை பார்க்குறா. மைக் ஓ மேம் பார்த்துட்டே நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது வர சவுண்ட், அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா அவள் என்ன மாதிரி பொண்ணுனா என்னையே நிறைய தடவை சாரி கேட்க வைப்பா, நானும் அதை ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவேன்னு சொல்கிறான். அதை கேட்டு ஓ மேம் சிரிக்கிறா. அது டயர்டாக இருந்தாலும் அவனோட லைஃப்பை கலர்ஃபுல்லாகவும் உயிருள்ளதாகவும் வச்சிருக்கான்னு சொல்கிறான். மிந்த்ரா அதை கேட்டு சோகமாக மைக்கை பார்க்குறா. மைக் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆகும் நான் நினச்சதே இல்லை, ஓ மேம் எப்பயுமே என்னை ஸ்மைல் பண்ண வைப்பான்னு சொல்கிறா. ஓ மேம் மைக்கை பார்க்குறா. மைக் ஓ மேமை பார்க்குறா. டைரக்டர் கட்டுன்னு சொல்லி குட் ஜாப்னு சொல்கிறாரு. மைக் அங்கேருந்து எழுந்து வர டைரக்டர் மைக் கிட்ட சரி திரும்பவும் ப்ளே பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாரு. மைக் டைரக்ட் கிட்ட வந்து உட்காந்து என்னுடைய ஃபீலிங் ஓகேவா இருந்ததான்னு கேட்குறான். மிந்த்ரா டென்ஷனாக பார்க்குறா. மைக் என்னுடைய ஃபீலிங் ஓகேவா இல்லைனா சொல்லுங்கள், நான் இன்னொரு தடவை பண்ணுறேன்னு சொல்கிறான். டைரக்டர் நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. பென்ஸ் ஓ மேமாக கூப்பிட்டு வா சாலட் சாப்பிட்லான்னு சொல்கிறா. ஓ மேம் ஓகேன்னு சொல்கிறா. ஓ மேம் அங்கேருந்து போகிறா. அப்போ மிந்த்ராவை பார்த்துட்டு ஓ மேம் அமைதியாக அங்கேருந்து போயிட்றா. பாஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மிந்த்ரா மைக் கிட்ட வந்து மைக் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா. மைக் ஏன்னு கேட்குறான். மிந்த்ரா எனக்கு தலை வலிக்குது, எனக்கு உடம்பு சரி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. மைக் மிந்த்ராவை பார்க்குறா. அப்போ டைரக்டர் மைக்கை கூப்பிட்டு வீடியோவை காமிச்சு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நீங்கள் திரும்பவும் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. மைக் ஓகேன்னு சொல்கிறான். டைரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து ஓ மேம் அழும்போது அவளுடைய ஃபேஸ் அக்லியாக இருக்கும், இது வரைக்கும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓ மேமை கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வச்சு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளும் சேரில் உட்காடுறான். பென்ஸ் டேபிளில் இருக்க ஃபுட்டை பார்த்து இது பார்க்கவே சூப்பராக இருக்குதானு சொல்லி ஓ மேம் கிட்டே கேட்குறா. ஓ மேம் ஆமான்னு சொல்கிறா. பென்ஸ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓ மேம் கிட்ட மைக்குக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் போலன்னு சொல்கிறா. ஓ மேம் எனக்கு அந்த மாதிரி தெரியலன்னு சொல்கிறா. பென்ஸ் உண்மையாக சொல்லு, உனக்கு உண்மையாகவே பிடிக்கலையா உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் உன்னை பற்றி இந்த மாதிரி பேசினதுன்னு கேட்குறா. ஓ மேம் சிரிச்சிட்டே அமைதியாக இருக்கா. பென்ஸ் ஓ மேம் கிட்ட உனக்கே தெரியும், எனக்கு மைக்கை ரொம்ப நாளாக தெரியும், அவன் ஸ்கிரிப்ட்லேருந்து பேசுகிறான்னா அவன் ஹார்ட்லேருந்து பேசுகிறான்னா எனக்கு தெரியும்னு சொல்கிறா. அதை கேட்டதும் ஓ மேம் ஆச்சரியமாக பார்க்குறா. நெக்ஸ்ட் சீனில் மைக்கோ ஓ மேமோ ஷூட் முடிச்சுட்டு காரில் வந்து ஏறுறாங்க. ஓ மேம் காரில் ஏறினதும் மைக் கிட்ட இது ஜாலியாக தான் இருக்குது, ஸ்டாராக இருந்தால் ஈஸியாக காசு சம்பாதிக்கலாம்னு சொல்கிறா. மற்றவங்கள்லாம் காசு சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் ஸ்டார்ஸ்லாம் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினாலே அவ்வளோதான், அவங்களுக்கு ஈஸியாகவே காசு கிடைக்குதுன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் மைக் சிரிக்கிறான். ஓ மேம் யோசிச்சுட்டு மைக் கிட்ட உன்னுடைய ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது, நீ ரொம்ப நல்லா சொன்னேன்னு சொல்கிறா.
மைக் ஓ மேம் கிட்ட நீயும் நல்லா சொன்ன, நீ இந்த மாதிரி சொல்வேன்னு நினச்சே பார்க்கல, இது என்ன ரொம்ப நல்ல பையன் மாதிரி காமிக்கும் சொல்லிட்டே மைக் சிரிச்சுட்டே காரை ஸ்டார்ட் பண்ணுறா. ஓ மேம் அமைதியாக இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் மைக்கையும் ஓ மேமையும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் மைக் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எங்களுடைய இன்டர்வியூக்கு வந்த ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்தது, இதுக்கு என்னுடைய ஃபேன் கிளப்புக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும்னு சொல்கிறேன். எல்லாரும் நீங்கள் ரெண்டு பேர் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதில் இருக்க ரிப்போர்ட்டர் மைக் கிட்ட கொஞ்சம் பேர் பேசிக்கிறாங்க, நீங்கள் திரும்பவும் கொரியாக்க போகிறது பப்ளிக்காக மட்டும்தான் சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அதை கேட்டதும் ஓ மேம் டென்ஷனாக பார்க்குறா மைக். பப்ளிக்காகவா? நான் அந்த மாதிரி நினைக்கல, ஆனால் எங்களுக்கு ஃப்ரீயாக ஹனிமூன் போக சான்ஸ் கிடைச்சதை நான் பேட் ஐடியாவாக நினைக்கல. ஆமாம் தானே ஓ மேம்னு கேட்குறான். ஓ மேம் சிரிக்கிறா. பென்ஸ் வந்து எக்ஸ்கியூஸ் மீ நாங்கள் இப்போ போகணும்னு சொல்கிறா. எங்களுக்கு இன்னும் இன்டர்வியூ இருக்குது, நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, நாங்கள் போகிறோம்னு சொல்கிறா. ரிப்போர்ட்டர் நான் இன்னும் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமான்னு கேட்குறாங்க. பென்ஸ் இல்லை, எங்ககிட்ட நிறைய டைம் இல்லை, நாங்கள் கிளாத்தையும் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நாங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிடுவோம், தேங்க்யூன்னு சொல்லிட்டு மைக்கையும் ஓ மேமையும் கூட்டிகிட்டு போகிறா. அவங்க போனதும் பாஸ் நான் அவைலபிளாக இருக்கேன், என்ன இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மைக்கும் ஓ மேமும் ஃப்ளைட்டில் இருக்காங்க. ஓ மேம் புக் படிச்சுட்டு இருக்கா. மைக் அதை பார்த்து சிரிச்சுட்டே திரும்பிடுறான். ஹாரோஸ்ட்ரஸ் வைன் எடுத்துகிட்டு வந்து ஓ மேம் கிட்டேயும் மைக் கிட்டேயும் வைன் வேணுமான்னு கேட்குறாங்க. ஓ மேம் வைன் வாங்க வரா. மைக் ஓ மேமுடைய கையை தடுத்து எங்களுக்கு ஜூஸ் கொடுங்கன்னு சொல்கிறான். ஹாரோஸ்ட்ரஸ் அப்போ நீங்கள் இந்த வாட்டி இங்கே தூங்க மாட்டீங்க தானேன்னு கேட்குறாங்க. அதை கேட்டதும் மைக்கும் ஓ மேமும் சிரிக்கிறாங்க. ஹாரோஸ்ட்ரஸ் ஜூஸ் எடுத்து மைக் கிட்ட கொடுக்குறாங்க. மைக் அவங்க கிட்டேருந்து வாங்கி ஓ மேம் கிட்ட ஒரு ஜூஸை கொடுக்குறான். ஹாரோஸ்ட்ரஸ் போனதும் ஓ மேம் மைக்கை பார்த்து முறைக்கிறான். ரெண்டு பேரும் கொரியாவுக்கு வராங்க. மைக்கும் ஓ மேமும் ஹோட்டலில் இருக்காங்க. மைக் ஹோட்டலில் ஸ்டிக்கர் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கான். எதுவுமே உள்ளே போகாததால் நிறைய ஸ்டிக் எடுத்து தூக்கி போடுறான். அதில் ஒன்று உள்ளே போயிட்ட சந்தோஷத்தில் மைக் சிரிக்கிறான். அப்போது ஓ மேம் கொரியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஹாம்பர்க் போட்டுட்டு நடந்து வரா. மைக் அதை பார்த்துட்டே நிற்கிறான். ஓ மேம் பொறுமையாக நடந்து வந்து மைக்கை பார்க்குறா. மைக் ஓ மேமே பார்த்துட்டு நிற்கிறான். அப்போது ஓ மேம் டக்குன்னு அவ கையை வச்சு அங்கேயே டான்ஸ் ஆடிட்டே எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடுறா. ஓ மேம் மைக் கிட்ட எனக்கு உண்மையாகவே இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் மைக் நீ உடனே இந்த ட்ரெஸ்ஸை போய் மாற்றுன்னு சொல்கிறான். ஓ மேம் மைக்கை திட்டுற மாதிரி பண்ணுறா. மைக் திரும்பி ஓ மேம் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கதை நினச்சி சிரிக்கிறான். மைக் போனதும் ஓ மேம் மைக்கை பார்த்து திட்டிகிட்டே அங்கேயே டான்ஸ் ஆடுறா. நெக்ஸ்ட் சீனில் மைக்கையும் ஓ மேமையும் டெய்ல் கார்டனுக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு வராரு. அவர் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்க டேரக்டர் கிட்டே காமிக்கிறாரு. டேரக்டர் மைக் கிட்ட ஹலோன்னு சொல்கிறாரு. மைக்கும் ஹலோன்னு சொல்கிறான். மைக் இங்கிலீஷில் அவர்கிட்ட நைஸ் டு மீடியூன்னு சொல்கிறான். டேரக்டர் ஓ மேம் கிட்ட ஹலோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. ஓ மேம் தேங்க்யூன்னு சொல்கிறா. டேரக்டர் அங்கே இருக்கவர்கிட்ட இவங்ககிட்ட சொல்ல சொல்லி கொரியன் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் ஓ மேம் கிட்டேயும் மைக் கிட்டேயும் இவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீமை சாப்பிடணும்னு சொல்கிறாரு. ஓ மேம் நாங்கள் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீமை சாப்பிட்ணுமான்னு கேட்குறா. ஆமான்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் ஓ மேம் சந்தோஷப்படுறா. மைக் சிரிச்சுட்டே ஓ மேம் கிட்ட இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறனோ அதை மட்டும் பண்ணு, ஓகேவான்னு கேட்குறான். ஓ மேம் ஓகேன்னு சொல்கிறா. மைக் டேரக்டர் கிட்ட வேறு ஏதாச்சும் நாங்கள் பண்ணணுமான்னு இங்கிலீஷில் கேட்குறான். அவர் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஷூட்காக ஓ மேம்க்கும் மைக்கும் பேக்கப் பண்ணுறாங்க. டேரக்டர் ஆக்ஷன் சொல்கிறாரு. ஓ மேமும் மைக்கும் ஒழுங்காக பண்ணாதால டேரக்டர் கட் பண்ண சொல்கிறாரு. மைக் ஓ மேமை ஒழுங்காக பண்ண சொல்கிறான். ஓ மேம் பண்ணாமல் தள்ளி தள்ளி போகிறா. அசிஸ்டன்ட் டைரக்டர் மைக் கிட்டேயும் ஓ மேம் கிட்டேயும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பொறுமையாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் மைக் கிட்ட இப்போவே எனக்கு வயர் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறா. மைக் ஸ்டாப் பண்ணலாமான்னு கேட்குறான். ஓ மேம் எனக்கு இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்கிறா. மைக் ஆக்ஷன் சொல்கிறான். திரும்பவும் கேமரா ரோல் பண்ணி ஆக்ஷன் சொல்கிறாங்க. திரும்பவும் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறாங்க. டைரக்டர் இது சூப்பராக இருக்குது, இன்னொரு வாட்டி பண்ணலான்னு சொல்கிறாரு. ஓ மேம் மைக் கிட்ட நீ ஏன் இது என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு கேட்குறா. மைக் இது என்ன ஐஸ்கிரீம் உனக்கு தெரியுமா, இது கப்பல் ஐஸ்கிரீம், இது கப்பல்ஸ்காகன்னு சொல்கிறான். டேரக்டர் திரும்பவும் ஷார்ட் ரெடி பண்ணிட்டு ரோலிங்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் அந்த ஐஸ்கிரீம் வச்சு அங்கேயே சண்டை போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்து டேரக்டர் டென்ஷனாகி அமைதியாக அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. மைக் ஐஸ்கிரீம் எடுத்து ஓ மேம் கிட்ட வைக்கிறா. ஓ மேம் ஐஸ்கிரீமாக தள்ளி விடுறா. மைக் அப்பவும் ஓ மேம் வாயில் வச்சுட்டு டேரக்டரை பார்த்து சிரிக்கிறான். டேரக்டர் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பார்த்துட்ருக்காரு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அங்கேயே ஐஸ்கிரீம் வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்து அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஐஸ்கிரீமை வாங்கிட்டு போயிடுறாரு. ரெண்டு பேரும் ரெண்டு பேரை பார்த்து முறைச்சிட்டே அவங்களுடைய வாயை துடைக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பேரை கோவமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போது மைக் கூட வந்த மேனேஜர் மைக்கிட்ட வந்து டேரக்டர் சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரியே இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொல்கிறாரு.
அதை கேட்டதும் மைக் மேனேஜர் கிட்ட ஓ மேம் ஃப்ளைட்டில் வந்ததால் ரொம்ப டயர்டாக இருக்கா, அதனால் அவள் எப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் அவருக்கு வாமிட் வர மாதிரி இருக்கான், அதனால தான் இந்த மாதிரின்னு சொல்கிறான். மேனேஜர் அப்போனா ஓகே, இன்றைக்கி நீங்கள் ஹோட்டல் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களை நாளைக்கு சியோல் டவருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மைக் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் நாங்கள் சாரி சொன்னோம்னு சொல்லிடுங்கன்னு சொல்கிறான். மேனேஜர் ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. அவர் போனதும் ஓ மேம் மைக்கிட்ட, நீ ஏன் இப்போ அவர்கிட்ட போய் சொன்ன, எப்பயுமே எனக்கு பிளைன்னால வாமிட் வராதுன்னு சொல்கிறா. மைக் அதை கேட்டதும் வேற என்ன சொல்ல சொல்கிறா அவர்கிட்ட, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நீ ஒழுங்காக நடிக்க மாட்டியா, உனக்கு காசு வேணும்னா நீ ஒழுங்காக பண்ணணும், நானும் இதை என்ஜாய் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதை கேட்டதும் ஓ மேம் டென்ஷனாக மைக் போனதும் திட்டிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கா. இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் சின்டு. பை பாய்.